என்ன கோவிலுக்கு சாமி கும்பிட வராம சில திருடுவா வருவாங்க. எனக்கு பிறந்த நாள், இன்னைக்கு ஒரு நாளாவது என்ன நிம்மதியா இருக்கு. சரி, பிறந்த நாளா? மங்கம்மா, என்ன ஒரு வீரமான ஆம்பளை இல்லைன்னு சொன்னேன். அந்த ஆளு டே போட்டு கூப்பிடணும். ஆமா, ஒரு டே என்ன டே 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 டேன்னு கூப்பிடுறேன் பாரு. எப்படியா வந்து பாரு. அண்ணே கொஞ்சம் நில்லுங்கண்ணே. என்னடா உங்க பிறந்த நாளைக்கு என் மனசார வாழ்த்த போறேண்ணே. அப்படியா? ஏய் கண்ணா, நீ நிஜமாவா சொல்ற? ஆமாண்ணே. வாழ்த்துறா. இங்கிலீஷ்ல பாடி வாழ்த்த போறேண்ணே. இங்கிலீஷ், இத்தாலி, ஊசி பாசி வைக்கிற பாச எல்லாத்துலயும் வாழ்த்துறா. Happy birthday to you, happy birthday to you, happy birthday to you, happy birthday day day to you, happy birthday day 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 to you, happy birthday to you. என்ன இங்கிலீஷ் do you? எங்க இன்னொரு பாடு. Happy birthday. அங்க என்ன சிக்னல்? அது சும்மாண்ணே. சும்மாதான், அங்க ஒண்ணு நடக்காதுன்னு எனக்கு தெரியும். என்ன டேன்னு சொல்லணும். இல்ல சொல்லுவியா? இல்லண்ணே. இனிமே உன் வாழ்க்கையில வாயிலிருந்து வர்ற வார்த்தை டேன்னே வரக்கூடாது. சரிண்ணே. எந்த டேயும் வரக்கூடாது. ஓடி போ, ஓடி போய் சாணி போடு. இன்னைக்கு லீவுண்ணே. ஏண்டா இன்னைக்கு சண்டே? நாளைக்கு மண்டே, நாளானிக்கு டியூஸ்டே, அதுக்கு அடுத்து வெட்ஸ்டே, அதுக்கு அடுத்து ஃப்ரைடே. கும்பிடுறமா? வணக்கம்மா. 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 ஐயோ என்ன இது? நான் என்னங்க தப்பு பண்ண? சி, பரதேசி நாயே, 10,000 ரூபாய் பட்டு சேலை கிழிஞ்சு போயிருந்தா கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா பஞ்ச பரதேசியா கழுசாடி இருக்கிற நீ, உண்ட கையால் இந்த சீலி தொட்டதாடி தப்பு. நீ தொட்டதுனால இந்த சீலியுடைய மரியாதையே போயிருச்சுடி. நாலு பேர் பாக்குறாங்களே, என்ன பத்தி என்னடி நினைப்பாங்க என்ற மானமே போச்சுடி. சும்மா நிறுத்துங்க, பெரிய மானம். நீங்களா பட்டு போன மானத்தை பட்டு துணியால மறைப்பீங்க, ஆனா நாங்க இருக்கிற மானத்தை இருப்பு துணியில மறைக்கிற சாதியில பிறந்தவங்க. நாங்க வாழ்க்கையில உழைச்சு எங்க உழைப்பால மத்தக்கு சோறு போட்டுட்டு அப்புறமா சாப்பிடுற சாதியில பிறந்தவங்க. நாங்க கீழ் சாதிதான். ஆனா நீங்க உழைக்காமலே பணம் வரதுனால பாதி பேர் வாழ்க்கைய பாழாக்குற சாதியில பிறந்தவங்க. மானமா மானம்? எங்க மானத்தை விட உங்க மானம் எந்த வகையிலும் பெருசாகாது. உழைக்கிறவங்களுக்கு மானம் இருக்குங்கிறத மறந்துட்டு இப்படி அவசரப்பட்டு கை நீட்டுற வேலையை வச்சுக்காதீங்க. ஒரு வேலை போல இருக்காது. ஏண்டி சில்லற நாயே, நான் வாயில போட்டு துப்புறத வாங்கி திங்கிற பக்கு இல்லாத நாயே, உனக்கு மானம் இவ்வளவு பெருசா போச்சா? உன்ற மானத்தை எப்படி காப்பாத்திக்கிறேன்? இந்த மாதிரி கேவலமான காரியத்தை இன்னும் ஒரு ஆம்பளை பண்ணிருந்தா அவ கை அவங்கிட்ட இருந்திருக்காது. டேய், என்ன பாத்துட்டு நிக்கிறீங்க? முள்ளிச்செடியும் கள்ளிச்செடி நம்ம காட்டுல மோச்சு நிக்குது, வெட்டி எரிக்கிற வெளிய. இது ஆலமரம், அசைக்க நினைக்கிறத அடி முட்டாள்தனம். அசைக்கிறதா? வேரோட புடுங்கி எரிஞ்சிருவேன். நான் அரண்மனைக்காரிடா, நான் நின்னாலும் எட்டுரிய முன்னாடி நிக்கும், உக்காந்தாலும் எட்டுரிய முன்னாடி நிக்கும். முருங்க பெருத்தா தூணாகாது. முருங்கையா? நான் மூங்கில் ஒசந்து வளர்ந்த. ரொம்ப ஆட்டிட்டு இருக்காத, மூங்கில் தானா பாத்திட்டு எரிஞ்சிட போகுது. இவங்க ஏழைங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணி போடலாம் நினைக்காத, நான் அவங்க பாக்கம் பீஸ் பீஸ் ஆக்கி போடுவோம். ஜாக்கிரத. டேய் சிவா. பரமசிவம். நமக்காக ஏத்து பேசின பரமசிவன் வெளியே போனதுக்கு அப்புறம் நமக்கு மட்டும் என்றா வேலை? வாங்க அறுவட போட்டுட்டு கொண்டு கொண்டு ராஸ்கோல். அரண்மனைக்காரமா அப்படித்தான் பேசுவாங்க. பணம் உள்ளவங்க நாக்குடா, பத்தும் பேசுமடா. பன்னாட நான் இங்க பொத்திக்கிட்டு தான் இருக்கணும்.
நான் இந்த நிலத்தை 6 மாசத்துக்கு முன்னாடியே அரண்மனைக்காரர்கிட்ட இருந்து 2 லட்சத்துக்கு குத்தகைக்கு எடுத்து விதை விதைச்சு வெள்ளாம பண்ணி இப்போ கதிரா இருக்கிற நேரத்துல இப்படி கழுத்தாறுத்துட்டு போனீங்கன்னா என்ன அர்த்தம்? இறங்கி அறங்குடா, இல்ல நான் அறுத்துருவேன். கதிரை இல்ல அவ பொண்டாட்டி தாலிய ரொம்ப அறுக்காதீங்க. நீங்க இல்லைன்னா நாங்க ஒண்ணு கஞ்சிக்கு செத்துற மாட்டோம். பக்கத்துல இருக்கிற காடுதான் பரமசிவியா காடு. எப்ப போனாலும் வேலை கிடைக்கும். வாங்கடி போலாம்.